இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ரீசெண்டாக தான் வந்து சைமா அவார்ட்ஸ் 2023 நடந்துச்சு அப்படின்லாம் இருக்க, இந்த அவார்ட் செரிமனியில் வந்து கமல்ஹாசன் அவருக்கு வந்து ஃபேவரட் ஆக்டர் அப்படிங்கிற கேட்டகரியில் வந்து கொடுத்துருந்தாங்க அவார்ட் விக்ரம் படத்துக்காக அப்படின்லாம் இருக்க. அவர் கொடுத்த ஸ்பீச்சில் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னு பார்த்தோம்னா, என்னங்க அவரோட படம் பண்ணுறாரு அப்படிங்கிற மாதிரி, அதாவது தலைவர் 171 லோகேஷ் கனகராஜ் டைரக்ட் பண்ண போகிறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லி நிறைய பேர் அவர்கிட்டயே கேட்டாங்களாமா. அதுக்கு வந்து நான் வந்து ரொம்பவே ஹாப்பி தான், என்னோட ஃபேன் பாய் ஒருத்தன் என்னோட ஃப்ரெண்டுக்கு டைரக்ட் பண்ணுறாரு அப்படிங்கிறப்ப இதை விட பெரிய விஷயம் என்னப்பா இருக்க போகுது. என்ன மாதிரியும் ரஜினி மாதிரியும் இதுக்கு முன்னாடி ஜென்ரேஷன்லையும் இல்லை இப்போ இருக்கிற ஜென்ரேஷன்லையும் ஃப்ரெண்ட்ஸை பார்க்கவே முடியாது இண்டஸ்ட்ரியில், எங்களுக்குள்ள போட்டி இருக்குது, தொழில் ரீதியான போட்டி தான் அப்படிங்கிற மாதிரி அவர் எந்த மேடைக்கு போனாலும் சொல்லுவார்ல, அதே தான் இந்த மேடையில் சொல்லியிருந்தாரு. தலைவர் 171 பற்றி நான் ரொம்பவே பெருமைப்படுறேன் அப்படிங்கிற விஷயம் சொன்னது ரொம்பவே பாராட்டுக்குரியதாக இருக்குது. உங்களோட தாட்ஸ் என்ன இதில் அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு இந்த மாதிரி அப்டேட்ஸ் நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும் கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன். அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக வரும்.